நம்ம நாடு இந்தியா. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அஞ்சல் துறை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் இணைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு பிக் ஷாட், சூப்பர் ஷார்ட்டான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் டைரக்ட் கால் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஏன் இதை எப்படி சொல்கிறேன்னா, இது நமக்கான ஜாப், நம்ம தான் நமக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். கிட்டத்தட்ட 44,228 போஸ்ட் அப்படின்றத இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனே கிடையாதுங்க, டைரக்டாக உங்களை ரெக்ரூட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் 3,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள், கிட்டத்தட்ட 3,700 காலி பணியிடங்கள் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த 44,228 அப்படின்றது அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,700 மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் அப்ளை பண்ணுவோம், எல்லாருக்கும் இந்த தகவல்களை தெரியப்படுத்துவோம். யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்கவுங்கலாம் அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துலயோ, இல்லை நம்மளோட தமிழ்நாட்டிலேயோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா தபால் துறையில போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க. ஒரு தமிழனா பாத்தீங்கன்னா பெருமையா இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். ஏன்னா நமக்கான வேலையை நம்ம தான் தேர்வு பண்ணணும். இப்போ என்ன மாதிரியான கால் ஃபரை கொடுத்துருக்காங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல்கள் நீங்க கொண்டு போய் சேரணும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரைடான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா 44,228 போஸ்ட் அப்படின்றத இப்போ ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் தாங்க. ஓகே, ஜிடிஎஸ் அப்படின்னா என்ன போஸ்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கிராமின் டேக் சேவாக்ஸ் அப்படின்றது தான் இந்த போஸ்டோட பேர். அக்ராஸ் இந்தியா, எல்லா ஸ்டேட்லையுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அக்ராஸ் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதில் நம்ம தமிழ்நாட்டில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளோட ப்ளஸ்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் அப்படின்றது 15/7/2024. ஸோ 15 July 2024 பிறகு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். லாஸ்ட் டேட் 5 August 2024. ஸோ 5/8/2024 அப்படின்றது லாஸ்ட் டேட். இது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம திருதிரோ சுத்தனமாக அலையணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியோ ஃபோன் மூலயமோ, லேப்டாப் மூலயமோ, டெஸ்க்டாப் மூலயமாவோ, டேப் மூலயமோ, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கிட்ட, 90% யங்ஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஓகே, இதில் என்னென்ன ஸ்டேட்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஸ்டேட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதிலும் 3,700 காலி பணியிடங்கள் அப்படின்றத தமிழ்நாட்டில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, எனக்கு இப்போ தேவை என்ன இந்த இன்ஃபர்மேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன படித்தவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் ஓவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 10வது வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே கிராஜுவேட்ஸு, இன்ஜினியரிங்கு, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க. யாருக்குமே ஒரு சரியான ஒரு பெர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இல்லை. ஸோ 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னும் போது, ஸோ 10th குவாலிஃபிகேஷனை யார் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு ஸ்கில் செட்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஸ்கில் செட்ஸ் தேவை. தாய்மொழியும் தமிழ் மொழியும் நமக்கு சரவளமாக பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ 10th படித்து தமிழில் யாருக்கெல்லாம் பேச தெரியுமோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஸ்கில் செட்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா நம்புறேன். ஓகே, இது இல்லாமல் ஏதாவது நாலேஜ் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆஃப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சில என்ட்ரிஸ் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும், ஸோ போஸ்டில் வந்துச்சா வரலையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டேட்டா என்ட்ரியாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சைக்கிளிங்கில் நாலேஜ் இருக்கணும். இன்றைக்கி எல்லாருக்குமே வண்டி ஓட்ட தெரியும், வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும். ஸோ அந்தலையும் எல்லாமே பாஸ் ஆகிடுவோம். அடுத்தது நம்ம இதில் என்ன வயதுலேருந்து என்ன வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலையே படாதீங்க. குறைந்தபட்ச வயது அப்ளை பண்ணுறதுக்கு 18 வயது, அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயது. ஸோ 40 வயது வரை இருக்கக்கூடிய 10வது வகுப்பு படித்த யார் வேணால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையாது, டைரெக்டாக மெரிட் பேசிஸில் தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சில கேஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களே எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் 43 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் PWD கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 50 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியில் PWDயில் இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி என்னங்க கிடைக்கும்,
அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது நீங்கள் கையில் வாங்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎம் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 29,380 ரூபாய் அப்படின்றத வாங்குவீங்க. அடுத்தது டெக் சேவாக் அப்படின்ற போஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போஸ்ட்டில் 24,470 ரூபாய் அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ எழுத்து தேர்வுக்கு பயப்படவே வேண்டாம். யார் யாரெல்லாம் எழுத்து தேர்வுக்கு பயப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் எக்ஸாமினேஷன் காம்படிஷன், இது எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணலாம், மெரிட் பேசிஸில் உங்களை மெரிட்லிஸ்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரே ஒரு ஸ்டெப், ஒரு சர்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க, ஜெனியூனாக நீங்கள் டென்த்து படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றது தான். இதுக்கு எதாவது அப்ளிகேஷன் ஃபீஸஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேலுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ பெண்கள் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், வந்தால் வரட்டும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில். எஸ்சி எஸ்டி டிரான்ஸ் உமன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றதும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதும் கிடையாது. அதர் கேட்டகரியில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ எவ்வளோ 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், எவ்வளோ 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ 100 ரூபாயை நம்ம தண்டமாக செலவு பண்ணுறோம். ஸோ ஒரு 100 ரூபாயை கொடுத்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணி அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி டிரான்ஸ் உமன் பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இல்லை. பேமெண்ட் மோட் அப்படின்றது ஆன்லைன், நீங்கள் ஜிபே மூலமா பண்ணலாம், கார்டு மூலமா பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். இதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் சில இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்றது 15/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் அப்படின்றது 5/8/2024 முடியுது. உங்களோட கரெக்ஷன் ஏதாவது இருக்குது, எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா 6/8/2024 8/8/2024 நீங்க எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயம் ரொம்ப மெயினாக உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று, அந்த கவர்மெண்ட் கொடுத்த டிபார்ட்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்டோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க். ரெண்டாவது, நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க். இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி தெளிவா படிக்கணும். நான் அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், எப்படி இவங்க செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னென்னலாம் இதுல கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட், பிடபிள்யூடி, இடபிள்யூடி, டிரான்ஸ்ஜெண்டர் ஆனதுக்கான சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸ், மெடிக்கல் சர்டிபிகேட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட நாலேஜ் எல்லாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிளிங், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவே சொல்லியிருக்கிறேன். நம்ம பண்ண வேண்டியது, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம், எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்க்குறோம், நம்ம டைமை தேவை இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த 44,228 பதவிகளில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை நம்ம பெறலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3,700 நபர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுல நாங்கள் மகிழ்ச்சியாகவே முடிக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களுமே நீங்கள் ஒரு வேலையை பெறுவதற்காகத்தான் இருக்கும் அப்படின்ற உறுதிமொழியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.